தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபவாச ஜபத்தில் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுகூலம் உண்டாகும்படி புதிய ஏற்பாட்ட அன்னாள் என்ற ஒரு பெண்மணி வர்றா. அந்த அம்மா எப்படி ஆண்டவருக்காக உபவாசம் பண்ணி ஜெபிச்சா என்ற ஒரு குறிப்பு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த செய்தியை ஒரு சிறு தியானமாக செய்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். லூக்கா 2 அதிகாரத்தில் 36, 37, 38 அந்த 3 வசனங்களில் இந்த அன்னாலை பற்றி ஒரு குறிப்பு அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பழையற்பாடு அன்னாள்னு ஒரு அம்மா வர்றாங்க, அது வேறு. பழையற்பாட்டு அன்னாளுடைய நிலைமை, அதுவும் ஜெபம் பண்ணி பிள்ளை இல்லாமல் ஜெபிச்சு கர்த்தர் அந்த பிள்ளைய சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொடுத்து கோயிலையே விட்டதாக பழையற்பாட்டில் நம்ம ஒரு அன்னாளை பார்க்குறோம். அந்த பழையற்பாட்டு அன்னாள் வந்து கிறிஸ்தவ பொம்பளை கிடையாது, அவங்க யூதர்கள். அது ஒரு மதம், யூத மதம். யூத மதத்துக்கு யெகோவா என்ற உண்மை கடவுள் உலகத்துக்கே வானத்து பூமி உண்டாக்கின அந்த மெய் கடவுளை கண்டுபிடித்து அந்த இனம் தொடர்ந்து அந்த தேவனை ஆராதிச்சு வந்ததுனால அந்த தேவன் ஜபத்தை கேட்டு ஆண் குழந்தையை கொடுத்து முத தீர்க்கதரிசியே அந்த சாமுவேல் தான். அந்த அளவில் அங்கே வளர்ந்தாங்க. ஆனால் அதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் உள்ள அன்னால் வந்து கிறிஸ்துவ அடிப்படையில் அவங்க வந்தவங்க, கிறிஸ்துவ நேரடியாக தரிசித்தவங்க, நேரடியாக அந்த அம்மா இயேசுவை பார்த்தவங்க. இந்த காரியங்கள்லாம் புதிய ஏற்பாட்டு அன்னால்னு சொல்லும்போது அந்த அன்னாலை விட ஒரு வித்தியாசம், ஒரு விசித்திரம் இங்கே பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து தான் கிறிஸ்தவர்களே உருவானாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் என்று அவருடைய சீஷர்களுக்கு பேர் வந்ததாக அப்போஸ்தலர் 11:26 முத அங்கே வந்ததாக பார்க்குறோம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷரான ஆகப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு தான் நிருபங்கள் முழுவதும் எழுதப்பட்டது. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட ஆலோசனைகள் தான். இந்த ஒரு பகுத்தறிவு, இந்த ஒரு வேறுபாடு இதை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நமக்கு வேண்டும். ஆகவே புதிய ஏற்பாடு அன்னாலை பற்றி உபவாச ஜபத்திலே, உபவாசத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க என்ற இந்த உபவாச ஜபத்தில் ஒரு குறிப்பாக சில காரியம் சொல்லிவிட்டு நம்ம முடிக்க போகிறோம். 36 வசனத்திலே ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால் ஏறக்குறைய 84 வயசு விதவைன்னு போட்டிருக்கேன். 7 வருஷம்தான் புருஷனோடு வாழ்ந்துருக்காங்க. அந்த 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்து புருஷன் இறந்துட்டான், பிள்ளையும் கிடையாது, புருஷனும் இறந்தாச்சு. அப்படின்னா அந்த அம்மா மறு திருமணம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. இளம் வயது உள்ள விதவைகள் விவாகம் பண்ணணும், பிள்ளைகள் பெறணும் என்ற ஒரு கட்டளை 1 தீமோத்தேயு 5 அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விதவைகள் கூட்டத்தில் சேர்க்கக்கூடாது, 60 வயசுக்கு பிறகு நல்ல சாட்சி இருந்தால், பேத்தி பேரன்களை எடுத்து அவங்க நல்ல சாட்சியோடு வாழ்ந்தா, மதுபானம் சாப்பிடாமல் ஒழுக்கமாக அந்த பொம்பளை இருந்தாங்கன்னா விதவைகள் கூட்டத்தில் அவங்கள சேர்க்கணும். மற்றபடி இள வயது உள்ள விதவைகளை விதவிகள் கூட்டத்தில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க அலப்புறம் பண்ணுவாங்க, தகாததை பேசுவாங்க, வீடு வீடாக திரிய பழகுவாங்க. இப்படி பல காரியங்கள் பிசாசியை பின்பற்றி சிலர் காம இச்சைகளுக்கு விழுந்து இப்படி ஏகப்பட்ட தவறுகள் அதனால் வருது. இப்போ தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது, அதனால் இள வயது உள்ள விதவைகள் விவாகம் பண்ணட்டோம்னு புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் கட்டளை எடுத்து கொடுத்துருக்காங்க.
அந்த கட்டளையெல்லாம் தெரியாத அந்த அம்மா, அந்த கட்டளைக்கு எல்லாம் உபதேசத்துக்கெல்லாம் வராத ஒரு தாய் சகோதரி தான் இந்த அண்ணாலு. அந்த அம்மா வந்து என்ன செஞ்சான்னா, மறுதுருமணம் கட்டளை, இளம் வயசு வேறு, தனியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும், சொந்தக்காரங்கக்கிட்ட போனால் பலர் பல விதமாக பேசுவாங்க, அதனால் அந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு. தீர்க்கதரிசியான்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி பேரில் ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணுற பொம்பளைகளும் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:18-24 வரை பார்த்திங்கன்னா, ஏசவேல் என்ற பொம்பளை தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு அங்கே வர்ற ஊழியக்காரங்கள் முழுவதும் விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி அந்த சபையவே கெடுத்து போனான்ட்டு அங்கே சொல்லியிருக்கு. அவள் மனந்துரும்பும்படி, வேசி மார்க்கத்தை விட்டு மனந்துரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுக்குறாரு. அவன் வேசி மார்க்கத்தை விட்டு திரும்புறதுக்கு அந்த அம்மாவுக்கு விருப்பம் கிடையாது. கட்டில் கிடையாக்கி அடித்து கட்டிலில் போடுறாரு. அப்போ கூட அந்த அம்மா மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அதில் 2:21 போட்டிருக்கு. அந்த மாதிரி பொம்பளைகள்லாம் இருக்கும்போது நாட்டில் இந்த அண்ணால் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் 7 வரைக்கும் புருஷனோட வாழ்ந்தாலும், அடுத்து 84 ரொம்ப வயசு, பலத்தின் மிகுதி 80 தாண்டியாச்சு. அது வரைக்கும் அந்த அம்மா பரிசுத்தமாக தீர்க்கதரிசி என்ற பேரில் எந்த தப்பும் இல்லாமல், எந்த மன உளைச்சலும் இல்லாமல், எந்த கெட்ட பேரும் இல்லாமல் அந்த அம்மா பரிசுத்தமாக வாழ்ந்ததுக்கு அடையாளம் என்ன, எப்படி வாழ முடிஞ்சது என்ற ரகசியத்தை அந்த 37 நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய 84 உள்ள அந்த விதவை, இதாப்பா காரியம், தேவாலயத்தை விட்டு நீங்காமல், கோயிலை விட்டு வெளியே போயிருந்தா ஊருக்காரங்களோட பேச வேண்டியது இருக்கும், அங்கே பேச வேண்டியது இருக்கும், பலர் பல விதமாக சொல்லுவாங்க, புத்தி குழம்பும், மனசு மைண்ட் ஆகும். அதனால் இந்த தொந்தரவு எதுக்குன்னு சொல்லி தேவாலயத்திலேயே அந்த அம்மா கோயில்லையே, கோயில் குட்டி மாதிரி, கோயில் ஊழியர் மாதிரி அந்த தீர்க்கதரிசி தேவாலயத்திலேயே கிடக்கிறா பாருங்க, இரவும் பகலும் அந்த அம்மா பார், தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் என்ன செய்தா, நல்லா திங்கலை, இரவும் பகலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், உடம்பு நல்லா இருக்குமா, கறி மீன் முட்டை நல்லா திங்கிறவங்க கல்யாணம் பண்ணாமல் பரிசுத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சில சிபிஎம் சபைகளில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்கள்லாம் கல்யாணம் பண்ண மாட்டோம், சன்னியாசியாக இருப்போம்னு சொல்லி முட்டை மீன் கறி ஏகப்பட்ட அளவில் திங்கிறாங்க. அதே மாதிரி ஆர்சி சபைகளையும் சிஸ்டர் கல்யாணம் பண்ண மாட்டோம்னு ஏகப்பட்ட அளவில் திங்கிறாங்க. அப்படி தின்னு கொளுத்தும் போது மாம்சம் எப்படி சும்மா இருக்கும், பஞ்சு நெருப்பு பக்கத்தில் இருந்தால் பத்தத்தானே செய்யும். அதனால் போஜனத்தினால தேவனுடைய கிரியை அழிக்காதேன்னு சொன்ன மாதிரி, அதிக சாப்பிடும் போது அதிக இதுக்கும் போது மாம்ச இச்சைகள் பெருகும். இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, இரவும் பகலும் என்ன செய்தா, உபவாசித்து, அதான் பாயிண்ட்டு, இரவும் பகலும் நல்லா சாப்பிட்டாண்டு இல்லை, 4-5 சாப்பிட்ற பொம்பளையெல்லாம் இருக்கு, இரவும் பகலும் உபவாசித்து நல்லா உபவாசம் பண்ணி என்ன செய்தா, ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், 3 இந்த அம்மா கிட்ட பார்க்குறோம். 1 உபவாசம், 2 ஜெபம், 3 ஆராதனை. இந்த சிறப்பான ஒரு காரியத்தை இந்த அம்மா தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்து செஞ்சதுனால தான் 84 வரைக்கும் பரிசுத்தமாக வாழ்ந்தா, நல்ல பேரோடு வாழ்ந்தா, தீர்க்கதரிசி என்ற பேர் உடையவளாக இருந்தா, இன்னும் சொல்லப்போனால் இயேசுவையே நேரடியாக தரிசித்த பாக்கி இந்த அம்மாவுக்கு இருக்குது. நேரடியாக இந்த அம்மா இயேசுவை பார்த்தா 38
அவளு அந்த நேரத்தில் அந்த தேவாலயத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினால். எவரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினா. ஏன்னா இயேசு பிறந்தபோது அங்கே தான் கொண்டு வந்தாங்க இந்த தேவாலயத்துக்கு. எங்கள் அந்த அம்மா, அந்த மரியாள் அம்மா கொண்டு வந்தாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை இருக்கும். அங்கே தேவாலயத்தில் அவங்க பணிவலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வருது. 21 அப்போது லூக்கா 2:21 பாருங்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8 அது கர்ப்பத்திலே உட்பெறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதாக படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறபடி அவரை என்ன இயேசுவை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலே சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையும் இரண்டு புறா குஞ்சுகளையும் பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு, அதாவது எருசலேமில் தான் கோயில் இருக்குது தேவாலயம், அங்கே இயேசு கிறிஸ்துவ சின்ன பிள்ளை 8 8 8 இப்போல்லாம் 3 கழித்து தான் கோயிலுக்கு கொண்டு வர்றாங்க. இன்றைக்கி அந்த அளவில் உடம்பு பொம்பளைகளுக்கு அப்படி ஆயிடுச்சு, பலவீனம். சில இடங்களில் 1 கழிச்சா தீட்டு கழியும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா பொம்பளைகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. 1 என்ன செய்வாங்க? 8 நாளில் 1 கோயிலுக்கு கொண்டு வந்துடுவாங்க பிள்ளைய. அந்த அளவில் சுகப்பிரசவம்தான். இப்போ இன்றைக்கி மாதிரி ஆப்ரேஷன் கிடையாது. ஆப்ரேஷன் இருந்தால் தான் காசு கிடைக்கும்னு சொல்லி டாக்டர்கள் வேணும்னு நல்ல பிரசவம் சுகப்பிரசவம் இருந்தாலும் காசுக்காக பணத்துக்காக ஆப்ரேஷன் செய்யக்கூடிய சூழ்நிலை தான். இன்றைக்கி காசுக்காக மருத்துவம் ஆயிடுச்சு. அன்னைக்குள்ள காலத்தில் சுகப்பிரசவம் தான் எல்லாம். ஏன்னா பொம்பளைங்க வேலை செஞ்சாங்க, நல்ல வேலை செஞ்சாங்க. இன்றைக்குள்ள பொம்பளைகள்லாம் வேலை செய்கிறதுக்கே மனசு இல்லையே. எல்லாம் ரிமோட் கண்ட்ரோலு, எல்லாம் வந்து அரைக்கிற மாவு அரைக்க முடியாது அதுக்கு மிஷினு, மிளகாய் அரைக்க முடியாது அதுக்கு மிஷினு, துணி துவைக்க முடியாது அதுக்கு மிஷினு. ஒரு அம்மா சொல்லித்தான், சுவிட்சு போடுறதுக்கே எனக்கு சோம்பேறியாக இருக்குன்னு சொல்லித்தான். அந்த துணி துவைக்கிற மிஷினுக்கு எழுந்திச்சு சுவிட்சு போடணும்ல, அந்த சுவிட்சு போடுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொல்லி ரிமோட்டு உட்காந்த இடத்துலையே அமுக்கிற மாதிரி. இந்த மாதிரி சோம்பேறிகளாக இருந்தால் இப்போ வந்து என்ன செய்ய, ஆப்ரேஷன் பண்ணாமல் வேறு என்ன செய்ய முடியும்? அந்த காலத்தில் உள்ள பொம்பளைகள்லாம் நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா உழைச்சாங்க. இப்போ பழைய காலத்து தமிழர்கள் பண்பாடெல்லாம் போகிற போக்குலேயே பிள்ளைய பெற்று கதிர் அடித்து கொண்டு போய் வீட்டுக்கு போய் கோபி சேர்ப்பாங்களாம். அந்த அளவிலெல்லாம் ஒரு புளிய, நிச புளிய சுலகிலேயே அடித்து அடித்து விரட்டி அந்த புளியை விரட்டினக்கூடிய அளவில் ஒரு பொம்பளை செஞ்சுருக்கா. அந்த மாதிரி வீர பெண்மணிகள்லாம் நம்ம நாட்டில் இருந்ததாக சரித்திரங்கள்லாம் இருக்குது. வேலு நாச்சியார்னு சொல்கிறோம், குயிலின்னு சொல்கிறோம், மங்கம்மா, மதுரை மங்கம்மா, ராணி மங்கம்மான்னு சொல்கிறோம், அந்த பக்கம் ஜான்சி ராணின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வீர பெண்மணிகள் நிறையா இருந்திருக்கிறாங்க. இன்றைக்குள்ள பெண்கள் அந்த மாதிரி இல்லாததுனால தான் இவ்வளவு மிஷினு, இவ்வளவு நாகரிகம், இவ்வளவு காரியம், எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி சினிமாக்காரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வர்றாங்க. என்னை பாரு, என் அழகு பாருன்னு, சேலையை பாரு, தங்கத்தை பாரு, என் ஆபரணத்தை பாருன்னு பீட்டி பாரில் போய் அலங்காரம் பண்ணிட்டு தன்னை காட்டுறதுக்கு தான் கோயிலுக்கு வர்றானே தவிர உபவாசம் பண்ணால் எவனும் வர்றதில்லை. அசன விருந்துன்னு சொல்லுங்கள், கூட்டம் பிடிக்காது. அசன விருந்து
சாப்பாட்டு விருந்து, எல்லாருக்கும் வந்து திருவிழாவில் சாப்பாடு போடப்படும் சொல்லுங்கள். ஆகவே இன்றைக்கு உபவாச ஜபத்தை பற்றியே யாரும் அதை மதிக்கிறது இல்லை, நீங்கள் உபவாச ஜபத்தை எவனும் அதை நினைக்கிறதே இல்லை. ஆகவே 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்த இளம் வயது உள்ள அந்த அண்ணால் 84 வயசு வரைக்கும், கிழவியாகிற வயசு வரைக்கும் உபவாசத்தில் இருந்தா, ஜபத்தில் இருந்தா, ஆராதனை செய்து கொண்டிருந்தா, அப்படி ஒரு தீர்க்கதரிசின்னு தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டதுனால தான் சின்ன வயசில் இயேசு 8 வயசு பிறந்த 8 வயசு பிள்ளைய நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை, இயேசுவை பற்றி எல்லாருக்கும் புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த அம்மாவுக்கு இயேசு கொடுத்தார், தேவன் கொடுத்தார். லேலுயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, நீங்களும் உபவாசமும் ஜெபமும் ஆராதனையும் இந்த 3 காரியத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆராதனை ஒழுங்காக போகிற, சரி ஒழுங்காக ஜெபம் பண்ணுறியா? ஜெபம் பண்ணுறேன். ஒழுங்காக ஜெபிச்சா ஒழுங்காக உபவாசம் பண்ணுறியா? இல்லை. 30 நூல் சீக்கிரம் அறாது. அதனால் இந்த அம்மா 3 காரியம் செஞ்சுருக்கா, 1 உபவாசம், 2 ஜெபம், 3வது ஆராதனை. ஆலயத்தை விட்டு நீங்காமல் ஆலயமே கெதி என்று இந்த அம்மா இருந்ததுனால இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலேயே இந்த அண்ணாள் என்ற அம்மா பிரசித்தி பெற்ற ஒரு பாக்கியவதியாக, மரியாள் மட்டும் எல்லா சந்ததியும் நீ பாக்கியவதி என்பார்கள்னு மரியாள் மட்டும் நம்ம சொல்லாமல் இந்த அண்ணாளையும் சேர்த்து எல்லா சந்ததிகளும் இந்த அம்மாவை பாக்கியவதின்னு சொல்கிற அளவில் இந்த அம்மா சாட்சியோடு வாழ்ந்திருக்கா. அண்ணாள்னு சொன்னாலே பழைய ஏற்பாடு தான் ஞாபகம் வருதே தவிர, இந்த புதிய ஏற்பாட்டு அண்ணாவை பற்றி எந்த நாதிக்கும் தெரியல. ஏன்னா அவன் வாசிக்கிறது முழுவதும் பழைய ஏற்பாடையே வாசித்து தொலைஞ்சான்னா புதிய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்கள் எப்படி தெரியும்? புதிய ஏற்பாட்டை நிறைய சத்தியங்கள் கொட்டி கிடக்கு, இந்த பக்கமே யாரும் வர்றதில்லை. அதனால் தயவு செய்து கிறிஸ்தவங்களே, கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட நிருபங்களை படிங்க, சுவிசேஷங்களை படிங்க. பழைய ஏற்பாடு என்பது யூதர்களுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காக பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாய் சொல்லப்பட்ட அந்த காரியங்களாகும். இதை அறிந்து கொள்கிற தப்பு இல்லை. அதை கிறிஸ்தவங்களுக்கு மாதிரியாக கொள்ளாமல் புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை அவர் பழமையாக்கினார் என்று எபிரேயர் 8:13 சொல்லியிருக்கு. இயேசுவின் சொந்த இரத்தத்தினால தான் புது உடன்படிக்கை பண்ணார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே நியாயப்பிரமாணத்தில் மிருகங்களுடைய ரத்தம் தான் பலி செலுத்தணும். மரியாள் அம்மாலாம் 7 குடும்பமாக இருந்ததுனால, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்ததுனால தான் ஆட்டுக்குட்டி கூட கொடுக்க பலி செலுத்த கூட அந்த அம்மாவுக்கு முடியல. புறா குஞ்சு கொண்டு வந்தாலும் இருக்கு, புறா குஞ்சு. ஏன்னா ஒன்றுமே வழி இல்லாதவங்க புறா குஞ்சு கொண்டு வந்து பலியிடணும்னு அங்கே சட்டத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் 2 புறா குஞ்சியே இந்த அம்மா கொண்டு வந்தான்ருக்கு. அந்த அவ்வளோ ஏழை, அவ்வளோ கஷ்டம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் முழுவதும் மிருகங்களுடைய ரத்தம், கொஞ்சம் வசதியானவன் கிடா வந்து வந்து பசு கன்றுக்குட்டியை கன்றுக்குட்டியை கொண்டு வந்து பலியிடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தால் ஆடை பலியிடுவாங்க. ரொம்ப ஏழையாக இருந்தால் தான் புறா குஞ்சிகளை, எப்படி ரத்தம் தான், ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, சொந்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி, அதற்கு அடையாளமாக ராபோஜன ஆராதனையில் திராட்சரசத்தை கொடுத்து என் ரத்தமாக சாப்பிடுங்க, அப்பத்தை கொடுத்து என்னுடைய மாம்சமாக சாப்பிடுங்கன்னு சொல்லி புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த புது உடன்படிக்கை தான் முழு உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வருகிற எல்லா மக்களுக்கும் அந்த புது உடன்படிக்கை தான் உடன்படிக்கையை தவிர, பழைய உடன்படிக்கை யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, புறஜாதிகளுக்கு கிடையாது. இந்த புறஜாதிகள் யாருன்னா நீங்களும் நானும் தான். புறஜாதியிலிருந்து நம்ம வந்து கிறிஸ்தவங்களாக நம்ம ஆயிருக்கோம். இந்த மந்தையில் அல்லாத வேறு அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மந்த ஒரே மேப்பன் என்று சொன்னாரே, அந்த ஆளுக தான் நம்ம.
உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தூரத்திலிருந்து நம்ம வரவழைக்கிற ஜனங்களுக்கு யாவருக்கும் இந்த வரம் உண்டாயிருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 38-39 பேதுரு சொன்னான். ஆனால் மோசே சொல்லும்போது உபாகம் 29:29 மறைவானவைகள் தேவனுக்கே உரியது, வெளியாக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்குன்னு சொன்னான். நமக்கு நம்ம பிள்ளைகள்னா யூதர்களுக்கும் அவன் சந்ததிகளுக்கு தான். அவன் தூரத்திலிருந்து வரவழைக்கிற புறஞ்சாதிகள்னு அவன் சொல்லலை, ஏன்னா நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு தான். ரோமர் 2:14 நியாயப்பிரமாணம் இல்லாத புறஞ்சாதிகள் தூரத்திலிருந்து அழைக்கப்பட்டதுனால அவங்களுக்கும் பரிசுத்தாருடைய வரம் உண்டு என்று அப்போஸ்தலர் 2:38-39 பேதுரு சொன்னால். அது தான் யோவான் 10 அதிகாரத்தில் இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு அநேக ஆடுகள் எனக்கு உண்டுன்னு சொன்னது தான் நீங்களும் நானும். இப்படி தான் நம்ம கிறிஸ்தவங்களும் ஆகியிருக்கோம். ஆகவே இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் சொந்த இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினார். அந்த இரத்த த்தினால் வந்தது தான் சபை, அது கிறிஸ்துவின் சபை என்று எண்ணப்படுகிறது. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று ரோமர் 16:16 சொன்னபடி அந்த சபையில் உள்ளவங்கள்லாம் கிறிஸ்தவங்க என்று எண்ணப்படுறதுனால இயேசுவை தரித்த அப்போஸ்தலர் கலாத்தியர் 3:27-28 ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாரும் இயேசுவை தரிக்கிற அந்த அனுபவம் உள்ளவங்க. அங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, புறஜாதி ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிற அந்த பக்குவத்தில் தான் எல்லாரும் காணப்பட்டாங்க. அந்த அடிப்படையில் இந்த அருமையான அன்னாள் அம்மா, புதிய ஏற்பாட்டு அன்னாள் அம்மா தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அந்த புது உடன்படிக்கையாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை கண்டு தரிசித்து அவரை புகழ்ந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இந்த அம்மா 84 வயசில் செத்துருந்தா இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. 84 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து இயேசுவை பார்த்தா காரணம் என்னென்னா உபவாசம், ஜபம், ஆராதனை. இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, நீங்களும் இந்த அன்னாளை போல உலக பிரகாரமாக மாம்ச வாழ்க்கை வாழாமல் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ, இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் கிடையாது. உலக வேஷம் கடந்து போய்கிட்டுருக்கு கொஞ்ச காலம். இந்த உலக வாழ்க்கை 1000 மனைவியை கட்டி வாழ்ந்த சாலமோன் சொன்னான், சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை மாயை மாயை, மனதுக்கு சஞ்சலம். 1000 பொம்பளைகளை கட்டி நிம்மதி இல்லாமல் தான் அவன் செத்தான் இருக்கு. அதனால் சாப்பிட்றதுனால ஒருத்தர் திருப்தி அடைய போகிறதில்ல, நல்லா பார்த்து கண்ணில் ரசிக்கிறதுனால கண் திருப்தி ஆகிறதில்ல. எத்தனையோ பொம்பளைகளை கட்டி என்ஜாய் பண்ணி வாழ்ந்தாலும் அதில் அவன் சமாதானம் நிம்மதி கிடையாது. இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனிடத்திலிருந்து வர்ற இலவசமான பாக்கியம், அந்த பாக்கியத்தை உபவாசத்தில், ஜபத்தில், ஆராதனையில், தேவாலயத்தில் இருந்து கழித்து இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக மறுபடியும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இதை கேட்குற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.